வணக்கம் ஏஸ்பி வேலுமணி அவர் வந்து இப்போ ரெட்டியோட அப்பா மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காக துக்கம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு காட்பாட்டிக்கு போயிருந்தார் துக்கம்லாம் விசாரிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்திருக்காருப்பா அப்படின்னு மைக்கெல்லாம் நீட்டுவாங்கல்ல அது போல் மைக்கை நீட்டிட்டாங்க அவர் வந்து இந்த மாதிரி செய்தியாளர்களுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்லி ஏட உடம்பு கேள்வி கேட்பாங்க நம்ம ஏதாவது பதில் சொன்னோம்னா சிக்கலாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் பதில் சொல்கிறதுக்கு விரும்பவே இல்லை அப்படியே கும்பிட்டுட்டேன் இந்த வரேன் இந்த வரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து காரில் ஏற வந்தார் அப்போது ஒரு செய்தியாளருக்கு கேட்ட ஒரு கேள்வி வந்து அவரை பயங்கரமான டென்ஷன் ஆகிடுச்சு ஏன் சார் செய்தியாளர்களை பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு விட்டார் அதிமுகவில் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் எஸ்பி வேலுமணி இவரை வச்சு தான் பாஜக வந்து அதிமுக உடைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து அது உண்மையாக பொய்யாங்கிறது எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த தெரியும் ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே லடாய் ஓடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சமயத்தில் எஸ்பி வேலுமணிகிட்ட இதுபோல் ஒரு கேள்வி செய்தியாளர் சந்திக்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் எஸ்பி வேலுமணி என்னென்ன பொறுப்பில் இருக்கிறார் இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை நிலை செயலாளராக இருக்கார் கோயம்புத்தூர் புறநகர் தெற்கு மாவட்ட செயலராக இருக்கார் தலைமை கொறடாவாக இருக்கிறாரு இப்படி முக்கியமான பதவியெல்லாம் வகிச்சிட்ருக்கிறார் அவரை போய் நீங்கள் வந்து எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி செய்தியாளரை பற்றி ஏங்க பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன நடக்கும் அவருக்கு மனசுக்குள்ளே அப்படியே கொந்தளிப்பாயிட்டாரு மனுஷன் என்னடா இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவர்னால பதில் சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக வந்து உடமான ஒரு கேள்வியை கேட்பாங்க இப்போ நிர்வாகிகள் சம்மந்தமாக லோக்சபா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு அதனால நிர்வாகிகள்கிட்ட ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் போட்டுக்கிட்டு நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சமயத்தில் பாஜக உங்களை வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு எஸ்பி வேலுமணிக்கு என்ன சொல்ல தோணும் நாடாளுமன்ற தேர்தலில் நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுமூகமான ஒரு ஆலோசனை பொது ஏன் தோற்றம் எதுக்காக தோற்றம் அதுக்காக பரிசீலனை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இவர் இப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மாவட்டச் செயலர்கிட்ட சொல்லியே அனுப்புகிறாங்க மாவட்டச் செயலர் வந்து யார் யாரை பேசணும்னு வைக்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு எடுத்துக்கிறாரு இவங்கவுங்க பேசலாம் இவங்கவுங்க வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நிர்வாகிகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனாலும் மாவட்ட செயலாளர் வந்து நீ பேசு நீ பேசுன்னு யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் பேசுகிறாங்க அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ட்ரா அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அதனால் நல்லா பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவருடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறார் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது எஸ்பி வேலுமணிக்கே தெரியும் செல்லூர் ராஜா கேட்ட கேள்வியை எஸ்பி வேலுமணி அங்கே கேட்க முடியாது எதுக்காக அதிமுக மூணாவது இடத்துக்கு வந்துச்சு நம்ம டெபாசிட் வாங்குறது கூட ரொம்ப இழுபறியில் இருந்து தான் டெபாசிட்டே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து எஸ்பி வேலுமணிகிட்ட ஏன் அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது செல்லூர் ராஜை கேட்டுடலாம் செல்லூர் வந்து வே இலித்தனமாக அவர் பேசிட்டு வந்துடுவார் பேச அவரை கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை வெளியே வந்துன்னு சொல்லிடுவார் இப்போ அப்படி தான் சொல்லிட்டார் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் ஓடி ஆடி கடினமாக தான் உழைச்சோம் என்ன பண்ண முடியும் நான் என்ன எம்ஜிஆராக இல்லை அம்மாவா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல அப்படி இருக்கும்போது நாங்கள் ஓட்டு கேட்க தாயே முடியும் அவங்க ஓட்டு போடுறவங்க தான் அவங்க மனசு வச்சு தான் ஓட்டு போடணும் எதுக்காக ஓட்டு போடலங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் எங்கள் உழைப்பை கொடுத்துட்டோம் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்கள் சும்மா சொல்லக்கூடாது மனுஷன் வெயில் அந்த டாக்டர் சரவணனுக்காக அழ அலனு அழைஞ்சானுங்க ஓ ஐம்பது ரூபா டாக்டரியா சும்மா கூட ஊசி போடுவாரியா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டோம் மக்கள் நம்பலையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுலேயும் சூசமாக சொல்லிட்டாரு பாஜகவோட கூட்டணி வச்சா இவர் பிரதமர் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஓட்டு கேட்டுக்கலாம் ராகுல் காந்திக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போட்ட மாதிரி பிரதமராக மோடி வரேன்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டு போட்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குத்து இந்த சைடு ஏன் தோத்திக்கின்னு கேட்டதுக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைடும் மாறி மாறி போயிட்டார் இதே எஸ்பி வேலுமணிகிட்ட கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனால் செய்தியாளர்கள் கேட்கலாம்ல செய்தியாளர்கள் கேட்குறதுக்கு தான் இந்த வேலையை விரிச்சாங்க ஆனால் எஸ்பி வேலுமணி இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு காவேரி பிரச்சனையில் என்ன பேசுனீங்க ஏன்னா அவர் தானே போயிருந்தார் அனைத்து கட்சி கூட்டத்தொடரெல்லாம் அவர் தான் போயிருந்தார் அதில் என்ன பேசுனீங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்மந்தமாக நீங்கள் பேசுனீங்க இதெல்லாம் வந்து கேட்பாங்க என்ன நடந்துச்சு இப்போ இதில் இப்போ என்கவுண்டரில் வந்து திருவேங்கடத்தை சுட்டிருக்காங்க நிறையா பேர் வந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க என்கவுண்டர் வந்து சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை பொதுவான கேள்விகளை கேட்கட்டேன் திடீர்னு ஒரு கொக்கியை போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்களாம்ல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை தான் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு துக்க வீட்டுக்கு வந்துருக்கிறாரு அங்கே வந்து செய்தியாளர் சந்தித்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அநாகரிகம் அப்படின்னு இப்போ கருதலாம் ஏன்னா நிறையா துக்க வீட்டில் போய் தான் நிறையா ப்ரெஸ் மீட்டில் அரசியலே பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக கேட்டால் கேட்ட கேள்விக்கு வேலுமணி பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன சொல்லிட்டாரு போங்க போயிட்டு நீங்கள் என்ன நியாயமாக நடந்துக்கிறீங்க பொதுச்செயலாளர் வந்து பேசுறதெல்லாம் அப்படியே நீங்கள் வீடியோ போடுறீங்களா எங்கே போடுறீங்க அதெல்லாம் போடுறதில்ல அப்புறம் நான் எதுக்காக நான் ப்ரெஸ்ஸை பார்த்து பார்ப்போம் ப்ரெஸ்ஸுக்கு ஏன் நான் பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார் இதே மாதிரி அப்படியே இருந்துட முடியுமா இதே மாதிரி இருக்க முடியுமா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுனதை எந்த சேனல் வந்து போடாமல் இருக்குது எல்லாமே தான் போட்டுக்கிட்டுருக்காங்க சட்டமன்றத்தில் சட்டசபையில் அவர் பேசுகிறத வந்து போடலை அப்படின்னா அவர் சட்டமன்றத்துக்கே போகவே இல்லை ஏ உடனே போகிறாரு உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு நடத்தி வெளியே வந்துட்டார் அப்படி அவங்க போடல அப்படின்னா அது தமிழக அரசை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இப்போ எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திக்கிறாரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாரு சரியோ தப்போ வளர்கிறமோ வளரலையோ அது நியாயமோ நியாயம் இல்லையோ ஏதோ ஒன்று வளரிகிட்டு போகிறாரு ஆனால் இங்கே வேலுமணிக்கு ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா வேலுமணிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இதுக்கு வந்து வேலுமணி வந்து என்ன பதில் சொல்ல முடியும் இப்போ இருக்க சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான நபராக அவர் தான் இருக்கார் அவருக்கு டீலிங் நிறைய இருக்கும் பெங்களூரில் போய் பியூஷ் கோயலில் மத்திய மந்திரி பியூஷ் போய் சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை கூட கேட்கலாம் எங்கள் சந்திச்சிங்களா ஏ நான் சந்திக்கலப்பா சும்மா தான்பா போனேன் பெங்களூருக்கு சுற்றி பார்க்க போனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை கூட சொல்லலாம் இல்லை நான் பெங்களூருக்கே போகல அப்படின்னு சொல்லலாம் இது திட்டமிட்ட ஒரு வதந்தியை பரப்புறீங்கயா இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிடலாம் ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் அவருக்கு இப்போ ஒரு பயம் வருது ஏன்னா இப்போ வந்து கட்சிக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அது வேலுமணியை வச்சு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால வேலுமணிக்கு ஒரு பயம் இருக்குது அந்த பயம்தான் வந்து வேலுமணியை வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு தவிர்க்க வேலாம் இனிமேல் வந்து செய்தியாளர் சந்தித்து எதையாவது அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சிரித்தாலோ சரி மலுப்பெலாம் பதில் சொன்னாலோ அதை வந்து டபுளாக திரிச்சு போய்விறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா என்ன விமர்சனங்கள் கூட இந்த விவாதம் மேடையில் கூட பார்த்திங்கன்னா நேற்றுலாம் செல்வ செல்வராஜ் கோவை செல்வராஜுக்கும் கோவை சத்தியனுக்குமே பிரச்சனையாச்சு திமுக வந்து அவர் சும்மா ஒரு மாதிரி பழமொழியை சொல்லி இது விட்டோன்னே வாயா போயான்னு ரொம்ப வச்சு செஞ்சு விட்டார் கோவை செல்வராஜ் இதெல்லாம் வந்து இப்போ திமுக அதிமுக சார்பாக விவாதம் பண்ண போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க விவாதம் வந்து சரியாக பண்ணவும் தெரியல பண்ணாலும் வந்து கோபமாக பேசுகிறாங்க எதிராளியை வந்து குழப்பணும் கோவப்பட்டு பேசணும் அப்படி பேசினோம்னா விவாதம் வந்து நம்ம ஜெயித்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிரான ஒரு கேள்வியை யாராவது ஒருத்தங்க கே கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டென்ஷன் தான் அப்படிதான் பொங்கலூர் மணிகண்டன் அப்படிதான் வந்து நாஞ்சில் சம்பத்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து வாயா போயான்லாம் பேச ஆரம்பித்தார் உன்னை வெளியே வந்து பேசிக்கிறேன் உனே மாதிரி நானும் ஒரு பல யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுக்க முடியும் பார்க்குறியா அப்படி இப்படிங்கிற மாதிரி அவர் கோவப்பட்டு பேசுகிறாரு தண்ணியை விடுகிறாரு திரும்பவும் கோவப்பட்டு பேசுகிறாரு இப்படி தான் எல்லாமே விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக அவங்களுக்கு பேச முடியல எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக என்னத்தை எடுத்து பேசுறது அப்படிங்கிறது தெரியல குழம்பி போய் கிடக்குறாங்க எல்லாருமே வந்து கார்னர் பண்ணுறாங்க இவங்க சந்தித்து பேசுனாங்களா அப்படின்னு கேட்டால் பேசலை சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு பயமாக இருக்குது உண்மையா பொய்யா அவங்களுக்கே தெரியல எது உண்மை எது பொய்யின்னு கூட தெரியல போட்டு குழம்பி போய் கிடக்கிறாங்க இது மாதிரி விவாதங்களில் கூட சண்டை நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்பி வேலுமணிக்கே கண்டிப்பாக தெரியும் நம்மளை போட்டு எங்கேனா சொதப்பி குழப்பி நம்மளை மண்டையை கழுவி எதையோ ஒன்று கேள்வியை கேட்டு திரும்பவும் இப்போ சூடாக இருக்கிற அதிமுகக்குள்ளே இன்னும் எதையாவது கொளுத்தி போட்டு விட்டு போயிடுவாங்க நமக்கு பயமாக இருக்குது வேணாம் செய்தியாளர்களை சந்திக்க வேணாம் எங்கள் த எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார்ல அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கிட்டே கேட்டுக்கோங்க அவர் சொல்கிறத வாங்கி போட்டுக்கோங்க நியூஸாக போட்டுக்கோங்க நான் செய்தியாளர்களை பார்த்தலாம் பயப்பில்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு ஐயா விட்டுருங்கயா அப்படின்னு சொல்லி காரில் ஏறி கிளம்பி போயிட்டார் இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக சந்தித்து பேசியிருக்கணும் செய்தியாளர்கள் கேட்டிருந்தால் கேள்வி கேளுக்கு பற்றி சொல்லியிருக்கணும் ஆனால் எஸ்பி வேலுமணி தயங்குறாரு அப்படின்னா ஏதோ ஒரு உள்ளடி வேலை உள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க